ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கோடரிக்கை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சயின்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஓகே இது இதனால தான் நடக்குது, இது இதனால தான் நடக்குது அப்படின்ட்டு சில விஷயங்கள் நம்ம வந்து சயின்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இதையும் தாண்டி சில அற்புதங்கள்லாம் இருக்கு. அது வந்து என்னதான் சயின்ஸை கொண்டு பார்த்தாலும், தொழில்நுட்பம் வச்சுக்கொண்டு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது எதனால நடக்குது அப்படின்றது தெரியாத புதிராவே இருக்கு. அந்த மாதிரி சில அற்புதங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க சேனல் அப்டேட்டை நீங்க உடனே உடனே பார்க்க முடியும். ஸ்ரீரங்கம் கோயிலில் ராமானுஜரின் உடல் 1000 வருடங்களாக கெடாமல் அப்படியே உள்ளது. அதே போல திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே திருச்செந்த சாலையில் உள்ள சிரட்டை பிள்ளையார் கோயிலில் விநாயகருக்கு விடலை போடும் போது சிரட்டையும் தேங்காயும் பிரிந்து சிதைகிறது. இது எதனால அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் 70 டன் கல் கோபுர ஊற்றில் வைக்கப்பட்டுள்ளது. கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் இருக்கிறது. தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் உள்ள இசைப்படிகளில் தட்டினால் சரிகம பதனி என்ற இசை வருகிறது. கடலுக்கு 3500 அடி உயரத்தில் வெள்ளியங்கிரி மலையில் சிவனின் பஞ்சவாத்திய ஒலி கேட்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகே கோட்டையூரில் 101 சாமி மலை குகையில் 1 அடி உயரம் கொண்ட கல்லாலான அகல் விளக்கில் இளநீர் விட்டு தீபமேற்றினால் பிரகாசமாக எரியும் அதிசயம் அங்கு நடக்கிறது. சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலில் தினமும் சூரிய ஒளி மூலவர் மீது விழுகிறது. காலை மதியம் மாலை என 3 முறையும் விழுகிறது. குச்சித்திரம் சிவன் கோயிலில் ஒரு சிற்பத்தின் காதில் குச்சியை நுழைத்தால் மறு காது வழியாக வருகிறது. திருப்பூரில் உள்ள குண்டகம் வடுகநாத பைரவர் கோயிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். செங்கம் ஊரில் உள்ள ஸ்ரீ அனுபாம்பிகை உடனூரை ரிஷபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாதம் 3 நாள் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது நந்தி பெருமாள் மீது சூரிய ஒளி விழும். அப்பொழுது அவர் தங்க நிறத்தில் ஜொலிப்பார். வட சென்னையில் 5000 ஆண்டுகள் பழமையான வியாசரபாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழுகிறது. ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாய் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலிருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. ஈரோடு காங்கேயத்துக்கு அருகில் மடவளாகம் சிவன் கோயில் குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெப்ப குளத்தில் மீன்கள் வளராது. சேலம் தாரமங்கலம் பெருமாள் கோயிலில் ஸ்ரீ ராமர் சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து வாலி சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்ரீ ராமரை பார்க்க முடியாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை முகப்பேரில் கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நேரில் பார்ப்பது போல இருக்கிறது. தென்காசி அருகில் புளியங்குடியில் சுயம்பு நீரூற்று வற்றில் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றில் நீர் வந்துவிடும். தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபாளையத்து கிராமத்தில் பெரியசாமி கோவிலில் கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் பன்றி கொடை விழாவின் போது அங்குள்ள நீருள்ள தொட்டிக்குள் தன் தலையை தானாகவே மூழ்கி இறந்து விடுகிறது. குளித்தலை அருகில் ரத்னகிரி மலை மேல் காகங்கள் பறப்பதில்லை. தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண்பானையில் வைக்கப்படும் கத்தி சாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கிறது. விருதுநகரில் மகான் திருப்பூர் சுவாமி கோவிலில் திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர். அதன் பின் எவ்வளவோ பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. வேலை எடுத்தவுடன் குறைந்து காலியாகிவிடும். இதுபோல் உணவு தட்டில்லாமல் வருவது அத்திரி மாலையிலும் நடைபெறுகிறது. திருமந்திர நகர் சிவன் கோவிலில் சித்திரை தேர் விழாவின் பொழுது தேர் ஓடும் ரதவீதி மட்டும் சுடுவதில்லை. சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் அருகில் கல்லுமடை திரு நாகேஸ்வரர் முடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகிறார். திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரர் கோயிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதை காணலாம். ஸ்ரீவல்லிபுத்தூரில் சிவராத்திரி அன்று கொதிக்கும் எண்ணில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஒரு பாட்டி. திருநள்ளூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கம் 6 நாளைக்கு ஒரு வருணத்திற்கு மாறுகிறார்.
காசியில் கருடன் பறப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, இடமெரித்தால் நாற்றம் எடுப்பதில்லை, பூக்கள் மனம் வீசுவதே இல்லை. திண்டுக்கல் அருகே திருமலை கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தேய்வான சுனை நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும், வல்லை சுனை நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தெப்பகுளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுகிறது. சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயம் நடைபெறுகிறது. திருநாகேஸ்வரன் சிவன் கோவிலில் ராககலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாகிறது. சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சூர சம்ஹாரத்துக்காக முருகன் அம்பிகையுடன் வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெறுகிறது. அர்ச்சகர் பட்டு துணியால் ஒற்றி எடுக்க துணி தொப்பலாக நனைந்து விடுகிறது. நாகர்கோயிலில் கேரளபுரம் சிவன் கோயிலில் உள்ள விநாயகர் 6 மாத காலம் கருப்பாகவும், 6 மாத காலம் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறார். நாகர்கோவிலில் நாகராஜ கோவில் கொட்டப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.